வெல்கம் பேக் டு ப்ரோ சேனல். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அன்றைக்கி சொன்ன மாதிரி தான், சரி ஏன்டா ரொம்ப நாளாக வீடியோ போடலை அப்படின்னு கேட்குறோம். இது இதுக்கு ரெண்டு காரணம், சி இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு நாங்கள் டக்குன்னு அஞ்சிருவோம். ஃபஸ்ட் டைம் நான் உலது ஃபஸ்ட்டு சி வாய உலருன்னே கழுதுனேன். ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, டக்கு டக்குன்னு அஞ்சிடுற முதல்லாம் அன்றைக்கி வருது. ஃபஸ்ட்டு காரணம் டக்கு டக்குன்னு எழுஞ்சிடுவோம். அதனால் எங்கள் அப்பா வாக்கிங் கூப்பிட்டே இருப்பாங்க. என்ன நான் வாக்கிங் கூப்பிட்றதுனால என்னால் வாக்கிங் போயிட்டே இருக்க முடியுது கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போடலாம், சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வீடியோ போடலான்னு பார்த்தா, புயல் வந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல, நல்ல வீடியோ போட முடியல. அதனால் நான் அப்புறமா சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாளிப்பு போட்டாச்சு. சரி, நம்ம செகண்ட் சேனல் ஒன்று இருக்குது. நம்ம செகண்ட் சேனலோட பேர் என்னன்னா எம் பிரபு ஜியோகிராஃபிஸ். அந்த ஜியோகிராஃபிஸ்னா ஒன்று மூஞ்சி பேன் வச்சுன்னு ஒரு வீடியோ போடுவேன். அது என்னதுன்னா, ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு ஜோக்கர் மாரி, ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு வயது சின்ன வீடியோ போட்டுருந்துருப்பான். இந்தமாரி நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நீங்கள் ஃபேமஸ் ஆகிடுவீங்க யூடியூப்க்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டு விட்டான். நார்த் இந்தியாவிலேருந்து வீடியோ போட்டான், அது எனக்கு வந்துச்சு. சரி நம்மளும் போடணுன்ட்டு போட்டேன். போட்ட உடனே என்னை நல்லா ஃபேமஸ் ஆகலை. அதுக்கப்புறம் மியூசிக்கும் பெருசாக இருக்கே, அப்படியே மியூசிக்கும் பெருசாக இருக்கிறதுனால நான் ரொம்ப ரொம்ப ஜோக்கர் பண்ண முடியாது. வாயுவும் வலிக்குது ரொம்ப. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே போகிறதுனால என்ன வீடியோ போட முடியல. அக்கௌண்ட் நம்பர்லாம் அது இதுன்னு கேட்டுகிட்டே இருக்குது. அதனால் நான் வந்து இது வேணாம், ரெண்டே ரெண்டு வீடியோவோட நிறுத்தி போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு வீடியோ அப்படி கம்மியாக போட்டு விட்டு நம்ம வந்து போயிட்டோம். சரி என்னடா ஃபஸ்ட்டு வீடியோ எங்கடா போச்சு, ஃபஸ்ட்டு வீடியோ எங்கே போச்சு, ஃபஸ்ட்டு வீடியோ எனக்கு வரல. உங்களுக்கு ஏதாவது வந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே கமெண்ட் பண்ண, ஒரு முகரக்கடி கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறானே. கமெண்ட் பண்ணி விடுங்களேன், ஒரு சப்ஸ்கிரைபே வெள்ளை கமெண்ட் தான் கிளிக் பண்ணுறீங்க. ஒரு கமெண்ட் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும்ல, கமெண்டை பண்ணி விடுங்களேண்டா. எனக்கு வர மாட்டேங்குது, அந்தந்த நாளுக்கு அந்தந்த நேரத்தில் அது வரும் போல் எனக்கு வர மாட்டேங்குது. உங்களுக்கு கொஞ்சம் நான் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுதான் ஃபீலிங் கொடுனேன். சிசி மேட்ருக்குள்ள வரும், இதுவும் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன்னா நம்மளால் வீடியோ போட முடியாது. கிளாஸ்க்கு ஒரு கல்லூரி போது லேட் பண்ணிட்டோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுவும் ரொம்ப லாங்காக போயிட்டு இருந்தேன். ரெண்டு வீடியோ போட்டேன், 12 நிமிஷத்துக்கே மேலே போயிடுச்சு. அதனால் அதுவும் என்னால் போட முடியல. அதனால் ஃபஸ்ட்டு வீடியோ என்னால் போட முடியல. ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு போட்டு இருந்தாலும் போட முடியல, செகண்ட் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு போட்டேன். அதுக்கும் ஒரு இன்னொரு காரணம் இருக்குது. இதுதான் இதுதான் சொன்னேன். ஸ்கோப்பிடே, அந்த ஸ்கோப்பை கொடுத்துடலடா, ஸ்கோப் எடுத்துக்கிட்டியா ஸ்கோப்பில். ஆ இல்லை இல்லை, ஹலோ சார், ஹலோ சார், ஓ சார், நானும் மறக்கணும் சார். இப்போ ஜோகரஸ்தீம் வாங்கிட்டேன். ஜோகரஸ்தீம் எப்படி வாங்கினேன் அப்படின்னு கேட்டீங்களா? ஜோகரஸ்தீம் எப்போ வாங்கினேன்னா, நான் வந்து பிங்க் இந்த லக்கி ட்ராயரில் அந்த டைமண்ட் ட்ரைவ் கொடுத்தாங்க எனக்கு. இந்த பொண்ணுக்கு தான் இந்த ஸ்கின் கொடுத்தாங்களே பொண்ணு காஸ்டியூமு, அந்த பொண்ணு காஸ்டியூமு மூணு டைமண்ட் ட்ரையர் கொடுத்தாங்க. அந்த டைமண்ட் ட்ரையர் வச்சு நான் செலவு பண்ணால் படாருன்னு அந்த கங்க்ராச்சுலேஷன் கொடுத்து பொம்பளை காஸ்டியூம் கொடுவாங்கன்னு பார்த்தா அந்த மேஜிக்கல் கொடுத்து விட்டானுங்க. நான் சமசமோச்சு, ஓஹோ எதாச்சும் நம்ம ஜோகாஸ்டி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோகாஸ்டி வாங்கிட்டேன். அப்போ தான் தெரியுது, யூடியூப்பில் போய் பார்க்குறேன், அப்போ தான் தெரியுது ஜோகாஸ்டி ப்ரோன்னு. இதெல்லாம் ப்ரோ கிடையாது தான். ஐயோ ஐயோ என்னடா இது, ஜோகாஸ்டி தான் ப்ரோ ஆவே அப்படின்னு சொல்லி நம்ம டீம் மட்டுமே இருந்தது. அதுக்குள்ளே போட்டு தள்ளிட்டீங்களேடா, மேப் பண்ணும் போதே போட்டு தள்ளிட்டு பாருங்க, நல்லா இருக்க மாட்டீங்களா? சரி சவுண்டு குறைக்கிறாங்களான்னு பாரு. சொல்ல வேண்டியது இருக்கு வாய்க்கு.
அதான் நான் பார்த்தேன். பேக் ஆடிங்களா? ஓய் 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 சவுண்ட் வர கொயின்னு கேக்குது, எனக்கு கேட்காது பிடிக்குது. பார்க்குறவங்க எப்படிலாம் காது ஒழுங்குல. அண்ணு தானே இருக்கேன். ஓ ஓ ஒய்யோ பிடிக்கிட்ட போடு. ஏ ஜோன் ஒன்று சித்திரமா இவனை அங்கேயா சே அம்மின்னு வந்துடான் போல. ஜோன் ஒரு சித்திரம் எனிமே நம்மளுக்கு பிடிச்ச நம்ம சொந்த ஊர் கல்லறி சொந்த ஊர். ஷாட்கன் பிளேயரே ஷாட்கன் எடுப்பான், ஷாட்கன் பிளேயரே ஷாட்கன் எடுப்பான். ஷாட்கன் பிளேயர் தான் நான் சொல்ல சாரி என்ன சாரின்னு கேட்குறேன். நம்ம தான் நாக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷாட்கன் வச்சுருக்கணும். அப்புறம் எதுக்கு இந்த கண் படை இவ்வளோ நான் வச்சுருதை வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்கோபு மசெல்லாம் எடுத்துகிட்டு கன்று மட்டும் எடுக்காம விட்டுருவோம். முடியாது கண்ணு உன்னோட மேட்டி கட்டு. போடே போட விற்றை வற்றை வெற்றி 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 வெல்லும் வெற்றி வெற்றி வெல்லும் வெற்றி நிறைய ஒரே ஒரே போடே 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 இங்க போனதா இங்க தான் கிரீனோட கேட்டாட்டு வந்துருச்சு. ரெண்டு எங்கேயுமே காணுமே இனிமையே காணும் இனிமையே காணும். அப்புறம் என்றா போடே அப்புறம் நம்மளும் போய் வர வர கேரடி எமௌண்ட் போட முடியாது. அதுவே தானே எமௌண்ட் போடுது, அது எப்படின்னு தெரில.
அதுக்கே நம்ம போய் அடிச்சா அதுக்கு ஏத்த மாதிரியே புயல் அது எமௌண்ட் போட்டுருது. அப்பாடா வீட்டு போட்டாச்சு, எரிக்கு போட்டாச்சு, எரிக்கு போட்டாச்சு. இதுக்குள்ள போலாமா? இதுதான் சேஃபான உலகத்திலே மிக பெரிய சேஃபான. கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு பாட்டு. ஷார்ட் கன் ஸ்கின்னு ஸ்கின்னு சாப்பாடு கன்னு நீச்சல் அடிச்சு போவா, நீச்சல் அடிச்சு போவான்னு போய் கொண்டே இருக்கிறோம். கொஞ்சம் பேச வரல உள்ள போயாச்சு. இதாண்டா சமாளிடம் பேசி சபா போறானுங்க இல்லையா நம்பால. வாய் வரும் எத்தனை நிமிஷம் தெரியல, எங்க தான் போட்டு கொண்டு தர. கோடே வாவ் வாவ் வரே வாவ் வரே வாவ் அப்படியே தான் போறதுன்னு தெரியல. நம்மளுக்கு ஒரு இடையும் பேச கண்டுபிடிச்சிருக்கோம், நீங்க தான் கண்டுபிடிச்சு. அப்படத்தான் இருக்கே ஆஹா மன.
எங்க போய் விழுந்துச்சு க்ளோவாலு? கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு எத்தனை கிலோ? 6 கிலோ. நம்ம தான் நாளைக்கு ஒரு சி நாளைக்கா நைட் டியூட்டி சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.